ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழோடு சேனலின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பெயர்ச்சி வந்து குரு வந்து மங்களகாரகன் அதனுடைய குரு பெயர்ச்சியை பார்த்தா யாரும் பயப்பட தேவையில்லை குரு வந்து நன்மையை மட்டும்தான் செய்வார் குரு வந்து குரு இருக்கிற ஸ்தானத்தை விட பார்வை பலம் தான் வந்து அதிகம் அவர் மங்களகாரகன் குடும்பஸ்தானத்தாரகர் அதனால் நிறைய மங்கள காரியங்கள் நிறைய மங்கள விஷயங்கள் நட நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை மூன்று மணிக்கு இந்த குரு பயிற்சி நடக்குது அன்னைக்கு அச்சய திருதியும் சேர்ந்து வர்றதுனால மிக மிக நல்ல நாள் இது வந்து ஃபஸ்ட்டு ராசிக்கு மேசத்தில் ஆல்ரெடி குரு குரு வந்து வரப்போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ராகு வந்து அங்கே இருக்காரு மீனத்தில் இருந்து குரு பெயர்ச்சி வந்து மேசத்துக்கு வரப்போகிறாரு மீனத்தில் இருக்கிற ஜென்ம குருவாக இருந்துகிட்டு இருந்த இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தவர் இப்போ வந்து மேசத்துக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார் மேசத்தில் ஆல்ரெடி ராகு இருக்குது ஸோ குரு ராகு சேர்க்கை அங்கே மேசத்தில் நடைபெறும் மேசம் வந்து செவ்வாயோட வீடு இல்லையா அந்த வீட்டில் குரு வராரு குரு ராகு சேர்க்கை வந்து கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கும் ஸோ ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லாமல் தான் இருக்கும் ஏப்ரல் வரைக்கும் நல்ல ஒரு பிரச்சனைகள் ஒரு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும் வந்து ஒரு ஜென்ம குருவாக இருக்கனால குழப்பத்திலேயே இருப்பாங்க எந்த இதுலையுமே அகலக்கால் வைக்க வேணாம் வண்டி வாகனம் உடல் உபாதைகள் இது மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை அது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த இதில் நடக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல ஒரு சுபகார சுபகாரியங்கள் நிறைய நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது திருமணம் குழந்தை பாகியம் இதுமாதிரிலாம் இது மாதிரியெல்லாம் நடக்கும் ராகு வந்து ஆனதுக்கப்புறம் குரு வந்து ஜென்மத்தில் இருப்பார் இருந்தாலும் ஜென்மத்தில் இருந்தாலும் அவர் வந்து பார்வை பலம் ப படுறதுனால ஐந்து ஏழு ஒன்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கிய பாக்கியஸ்தானத்தை பார்வையிட்டுறதுனால உங்களுக்கு சுபமங்கல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ குழந்தை பாகியம்லாம் கிடைக்கும் ஏழாம் இடம் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வந்து உங்களுக்கு குல திருமணம் எல்லாம் கைகூடி வரும் இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க திருமணம் இது மாதிரி எல்லாம் பண்ணிக்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்ல நாள்களில் நீங்கள் வந்து பண்ணிக்கணும் எப்பயுமே வந்து கா குரு பார்வை இருக்கும் பொழுது திருமண காரியங்கள்லாம் தள்ளி போடக்கூடாது அதுக்கப்புறம் பாக்கிஸ்தானத்துலேயும் பார்க்குறாரு ஸோ பாகியமான காரியங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடைபெறும் ஜென்ம குருவாக வரதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தேன் அடுத்தது ரிஷபராசிக்கு பன்னிரெண்டில் விரயகுருவாக வராரு விரய அது வந்து பன்னிரெண்டாம் இடத்த வரதுனால அவர் வந்து நான்கு ஆறு எட்டு இடத்த பார்க்குறாரு குரு பார்வை வந்து நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல உடு விரை ஸ்தானமாக குரு வர்றதுனால குரு ராகு சேர்க்கையாடை இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் வெளியே வெளியே போகிறது வர்றது எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் விரைய குருவாக இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ணுங்கள் தொழில் முதலீடுகள் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏப்ரலுக்கு அப்புறம் வந் வந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் அதில் முதலீடு பண்ணணும் அகலக்கால் பொழுது யோசித்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விரைய குருவாக வருதுனால நீங்கள் சுப நிச்சயமா நீங்க மாத்திக்கோங்க வண்டி வாகன சேர்க்கைகள் இருக்கு அதனால பார்த்து நீங்க அதுல வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு வெளிநாட்டு யோகம் பன்னிரெண்டாம் இடங்கிறதுனால வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்கு வேலைகள் வெளிநாட்டுலாம் கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து போகலாம் தாராளமா போகலாம் உடல் உலக நிலைகள்ல நீங்க கவனமா இருங்க அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு பதினொன்னுல லாபஸ்தானமா குரு வராரு லாப குருவா வராரு குரு ராகு சேர்க்கை வேறு இருக்குது நீங்கள் கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப நிறைய செலவு பண்ணக்கூடாது லாபஸ்தானமாக வரதுனால தொழில் பதவி உயர்வு வேலை எல்லாத்துலேயுமே வந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கு இருக்கும் யோகம் இருக்குது அதனால் நீங்கள் நல்லா யோசித்து நீங்கள் த இது பண்ணுங்கள் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடமான இடங்களை பார்வையிடுறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நீங்கள் பார்க்க ப பார்வையிடுறதுனால மிகுந்த ப குலதெய்வ அருள் எல்லாமே கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் நடக்கும் வீடு வாங்குகிற யோகம் இருக்கும் ஏழாம் இடம் திருமண பாகியம் குழந்தை பாகியம் கைகூடி வரும் அதை நாங்கள் பார்த்துக்கோங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்பா இருக்கிறதுனால நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணணும் பாகியம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் எதுவும் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் அமைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் நல்லா யோசித்து முயற்சி எடுத்து பண்ணுங்கள் டைம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக பண்ணி யோசித்து முடிவெடுக்கலாம் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு பத்தில் குரு வராரு ஸோ பத்தில் ஆல்ரெடி அஷ்டம சனியாக வேறு சனி வந்து எட்டில் இருக்கார் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கடகராசி ஒன்று பத்தில் குரு தொழில் மாற்றம் நடக்கும் நீங்கள் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் தொழில் மாற்றம் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வாகன யோகம் வரும் பொழுது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும் பொழுது ஜாகிரதையாக இருங்க உடல்நிலையில் கவனம் இருங்க ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் நிறைய மேற்கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு தினந்தோறும் நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது இதில் ஆன்மீகத்தில் உங்களுடைய ஈடுபடுத்திக்கோங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்வையிடுறதுனால நீங்கள் வந்து ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய ஆரோ ஆரோக்கியத்துல கடன் பிரச்சனையும் வாங்கிடாதீங்க கடன் வாங்கி எந்தவித எதுவும் பண்ணிடாதீங்க அகல கால் வைக்காதீங்க இருக்கிற இடத்துல இருந்து நல்ல கவனமா இருங்க அடுத்தது சிம்ம ராசிக்கு பாகிய குருவா ஒன்பதாம் இடத்துல வராரு ஸோ பாகிஸ்தானத்தில் வர்றதுனால நீங்கள் ஆன்மீக பணிகளில் நம்ம ஈடுபடுறது கண்டிப்பாக கோவில் பிரச்சினைகள் கோவில் ஸ்தா தானங்கள் பண்ணுவது கோவில் பணிகளில் உங்களுடைய உடல் உழைப்புகள் பணம் விரயம் பண்ணுறது இந்த மாதிரி ரொம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பூர்வீபுண்ண ஸ்தானம் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் இதில் பாகி எடுத்து சிம்மத்துக்கு உங்களுடைய குரு வந்து பாகிய குருவாக வரதுனால உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுறதுனால நீங்கள் ஆன்மீக திருப்பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம் சுபஸ்தானமா இருக்கு குடும்பம் முயற்சி ஸ்தானம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிச்சம் நிலவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கும் குழந்தை பாகியம் திருமண பாகியம் தொழில் ப பதவி உயர்வு வேலை மாற்றம் வேலையில் நிம்மதி தொழில் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஏழில் குரு வராரு துலாம் ராசிக்கு ஏழில் குரு வராது ஏழில் துலாம் ராசிக்கு குரு வரதுனால சுபகுரு கலஸ்திர தானத்தில் குரு வரதுனால திருமண பாகியம் கைகூடி வரும் திருமணமாகாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணமாகும் திருமண பாகியம் வரும் குழந்தை பேரு எல்லாமே வரும் தொழில் லாபம் பூர்வ புண்ணிய பாகியாதிபதி யோகம் பெறதுனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் வேலை பாகியம் தொழில் லாபம் தொழிலில் முக்கியமாக லாபம் கிடைக்கும் இப்போ போட்டி பொறாமை இருந்தவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சரண்டாகி வருவாங்க எதிரி தொலைகள் இருக்காது குழந்தை பாகியம் கைகூடி வரும் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு வேலை மாற்றம் வேலையில் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் அடுத்தது கன்னி ச கன்னி லக்னம் கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எட்டில் அஷ்டம குருவாக வரார் குரு ராகு சேர்க்கை வேறு இவர் நடக்குது அஷ்டம குருவாக வரதுனால உட உபாதைகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் வண்டி வாகனத்தில் நீங்கள் வந்து போகும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கடன் வாங்க கூடாது கடன் வாங்கி எந்த ஒரு எதனையும் நீங்க முதலீடு பண்றதோ கடன் வாங்கி தொழில் அமைக்கிறதோ நீங்க பண்ணக்கூடாது ருணரோக சஸ்திர பார்க்கறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் எதிரி எதிரிகள் வந்து இருப்பாங்க எதிரிகள் வந்து நீங்க ஜாக்கிரதையா பார்த்து பேசணும் குடும்ப நபர்கள்ட்ட பார்த்து பேசணும் சண்டை சச்சர விருகத்தில் நீங்கள் வந்து அமைதியாக போகிறது ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கு கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் கவனம் இருக்கணும் ஆன்மீகத்தில் உங்களுடைய பணி உங்களுடைய கவனத்தை ஈடுபடுத்துங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குருவுக்கும் சனி பகவானுக்கும் நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணுறது யோகம் பண்ணுறது பயப்பட தேவையில்லை குரு வந்து எப்பயுமே வந்து நல்லது தான் செய்வார் நீங்கள் குரு பிரீத்தி பண்ணிக்கோங்க குரு கோயிலுக்கு போகிறது தென்குடி திட்டை குரு ஸ்தலங்களுக்கு ஆலங்குடி த ஸ்தலங்களுக்கு போகிறது திருச்செந்தூர் போகிறது இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி சனி பகவானுக்கு திருநெல்வேறு கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு இப்போ சாமி பார்த்துட்டு வாங்க தர்பாரணீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க அடுத்தது விருச்சகராசிக்கு ஆறில் குரு வரார் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வேலை வழக்குகளில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது வம்பு சண்டைகளுக்கு போகக்கூடாது சண்டைகள் வந்ததுனாலும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க நீங்கள் உங்களுடைய உடல் உபாதைகளில் நீங்கள் வந்து கவனமாக இருங்க பிபி இதெல்லாம் நார்மலாக செக் பண்ணிக்கோங்க எதிரி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீங்க தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நீங்கள் கவனமாக செலுத்துங்க உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க புதுசாக முதலீடு எதுவும் பண்ணாதீங்க ஒரு ஜாகிரதையாக இருக்கிறது இருக்கிற தொழிலே இருந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக இருக்கிறதுக்காக தான் இது நம்ம நல்லது பிரச்சனையே சொல்கிறோம் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஐந்தில் குரு வராரு ஐந்தில் குரு யோகஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வராரு பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் எல்லா பாகியங்களும் கிடைக்கும் தொழில் லாபம் தொழிலில் வெற்றி குடும்ப வாழ்க்கையில் வெற்றி குடும்பம் திருமணம் திருமணமாகும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் வரும் எல்லா விதமான சுபமங்கல காரியங்களும் நடக்கக்கூடிய யோகமான காலம் இது இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சனியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல லாபமான ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம் இந்த பெயர்ச்சி வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெயர்ச்சி சிவஸ்தானத்தை பார்வையிடுறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுறாரு ஸோ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுக்கலாம் குரு தலங்களுக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனைகள் பண்ணிக்கோங்க அடுத்தது மகர ராசிக்கு நானில் குரு வராரு குடும்பஸ்தானத்தில் குரு வர்றதுனால இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் வீடு மனை யோகம் வரும் பதவி உயர்வு வரும் பதவியில் லாபம் வரும் தொழில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சுகஸ்தானத்தில் வராரு முயற்சி ஸ்தானத்துலேயும் பார்க்கறாரு அதனால வந்து மிகப்பெரிய இது வரைக்கும் மகர ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இது இந்த பெயர்ச்சி வந்து மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக நல்ல பெயர்ச்சியாக அமையும் நாலாம் இடத்தை பார்வைக்கிறதுனால சகோதர சகோதர ஸ்தானங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கும் அவங்க கிட்ட எல்லாமே வந்து கசப்பு இருந்தால் கூட நீங்கிடும் நல்ல ஒரு குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் தொழில் லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் எல்லா விதமான நற்பயன்களும் நடக்கும் குரு பார்க்குறதுனால மிகப்பெரிய யோக பலன்களை கிடைக்கக்கூடியது இந்த பயிற்சி உங்களுக்கு அடுத்தது கும்பராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஸோ முயற்சி இது வரைக்கும் உங்களுக்கு திருவினையாக்கும் ஸோ குரு பார்க்குறதுனால மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது கும்பராசிக்கு ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம சனியில் வேற இருக்கிறதுனால மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ப பயிற்சி இந்த பயிற்சி இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நீங்கள் வந்து ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த ஒரு திருமணம் ட்ரை பண்ணால் கூட இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த நல்ல காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப உட உடற்பயிற்சி ஒரு சோம்பல் இல்லாமல் நீங்கள் வந்து தொழில்களில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் லாபம் தொழில் லாபம் கிடைக்கும் எதுவும் அகல கால் வைக்காம நான் இருக்கிற இடத்துலருந்து நல்ல ஒரு அறிவான இதாக செயல்பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணிக்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் குரு வருதுனால குரு பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நற்பலன்களையே அவர் நீங்கள் வந்து சனி கோவில்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலங்களுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பா பார்வை இந்த பயிற்சி வந்து கும்பராசிக்கு ரொம்ப நல்ல பயிற்சியாகவே இது அமையுது அடுத்தது மீன ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனகுருவாக வராரு செல்வ குருவாக வராரு மீனம் ராசிக்கு இது மிகப்பெரிய நன் நல்ல ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் கோடிகளில் புரளக்கூடிய யோகத்தை கொண்டு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு பதவி உயர்வு வேலை மாற்றம் கௌ கௌரவம் கிடைக்கும் இழந்த பதவி சொத்து சுகம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக யோகமான காலகட்டம் இது கௌரவம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் செல்வ குருவாக வரதுனால தனம் ஸ்தானம் வரும் குரு ராக சேர்க்கை இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல காலகட்டம் இது சரிபெயர்ச்சி சனியில் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானம் இதுவாக இருக்கும் பொழுது நீங்க வந்து நல்ல பயன்களை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் செல்வ குருவா வர்றதுனால விரைய பண்ணும்போது சுப விரயமாக அதை மாற்றிக்கோங்க வீடு மனை வாங்குறது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ப பண்ணுவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய நல்ல காலகட்டமாக இது அமையும் இது வரைக்கும் ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தீங்க குரு பயிற்சிக்கு நீங்கள் வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை மாலை குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வந்து நவகிரகங்கள்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு நீ தான் நீங்கள் போடணும் ஸ்தலங்கள்னு தனியாக இருக்கிறத கோவிலுக்கு போயிட்டு குருவை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஈஸ்வரனை பார்க்கணும் இப்போ ஆலங்குடிக்கு போகும்பொழுது ஆலங்குடியில் ஆபசகாயேஸ்வரர் சாமி இருப்பார் அவரை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் குருவுக்கு போயிட்டு நீங்கள் குரு பரிகார ஸ்தலங்கள் ஒரு மங்க ஒரு மஞ்சள் துணி வாங்கி வஸ்திர தானம் கொடுப்பது ஒரு நாலு ஐயர்களுகளுக்கு வந்து தானம் கொடுப்பது வந்து வே தேங்காய்பாலத்தோட

அந்த குருவை பார்த்து நீங்கள் வந்து ஒரு பரிகாரஸ்தலம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஜெயந்தி ந சாமியாக இருப்பாராங்க ஸோ முரு முருகனுக்கே வந்து குருவாக இருக்கிறதுனால அங்கேயும் நீங்கள் போயிட்டு வந்து கடல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு முருகனையும் வள்ளி தெய்வானையோட எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு வர்றது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சிக்கு நீங்கள் வந்து திரு திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நீங்கள் பிரீத்தி பண்ணுங்கள் கோவில்களுக்கு பரிகார கோவில்களுக்குன்னு போகும் பொழுது அந்த கோவில்களுக்கு மட்டும் போயிட்டு வீடு திரும்புறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் யோகமான காலமாக உங்களுக்கு மாறும் நல்ல கெ கெட்ட நேரம் கூட உங்களுக்கு நல்ல நேரமாக மாறும் தானங்கள் செய்யுங்க இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய உயர்வான இடங்களுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம்